இருக்கு பெரிய வரவேற்பு. குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து தாய்மார்கள்லேருந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. படம் நல்லா இருந்தால் அந்த படத்தை தூக்கி கொண்டாடுவோம் அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக நாங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விடுதலை ஒன்று, அதுக்கப்புறம் என்னுடைய இரண்டாவது படம் கதை நாயகனா. வசூல் ரீதியாகவும் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு வெற்றி நடந்திருக்குது. உலகம் புறாமல் படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மதுரைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு எப்போயுமே வந்துடுவேன். மது இந்த படத்துக்கு கடனுக்கு ரிலீஸ் அப்போ நான் வர முடியலை, அதனால் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ரிலீஸ் அன்றைக்கி எப்படி கூட்டம் இருக்குமோ அப்படி அதே கூட்டம் பத்து நாளைக்கு அப்புறமும் இருக்குது கோபுரம் ஃபிலிமிஸு. அதனால் இந்த வந்த இந்த வந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையும் சந்திக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. வந்து தேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ரெஸ்பான்ஸு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே ஆதரவு எனக்கும் எங்கள் கவுண்டர் டீமுக்கும் எல்லாத்துக்கும் தொடர்ந்து கொடுங்க. சினிமாவுக்கு இதே ஆதரவு நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. கண்டிப்பாக நல்ல சினிமா கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். டேரக்டர் துரேசன் குமாரனுக்கும் வெற்றி மாறனுக்கும் இந்த நேரம் பெரிய நன்றி சொல்லியிருக்கிறேன். தயாரிப்பாளர் குமார் சாருக்கும் நன்றி சொல்லியிருக்கேன். இது நம்ம ஊர் மதுரை, மதுரை மக்கள் அது எப்பவுமே அது தனித்துவமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். தம்பி வேணாண்டா, ஒரு ஆளா இருந்தேன் எப்பவுமே இருக்க ஆசைப்படு. கதை நாயகனா நீங்க எப்படி உண்டாது, நான் கதை நாயகன் ஆசைப்படுறேன், உங்களை ஒரு ஆளா இருக்கு ஆசைப்படுறேன். எப்பவுமே கதை நாயகனாக இருப்போம். அடுத்த விடுதலை இப்போ வருது, கொட்டுக்காளி வருது, ஏழு கடலை ஏழு ராமசார் கடை வருது. எல்லாமே ரொம்ப கண்டிப்பாக ஒரு திருப்திகரமான படம் வருதுன்னு நினைக்கிறேன். ராமன் ஒட்டு பிறகு யாரும் கூப்பிடலை, யாரும் கூப்பிடலை. கண்டிப்பாக அது கதை நயனாவே நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. போகும் அந்த பாதையிலே போகும். அது மீறி கிடைச்சாலும் நடிப்போம், நடிகர் தானே எல்லாமே நடிப்போம். விரைவில் வாங்க Yeah.